சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமாவாசை அன்று இந்த பொருள் மட்டும் நாம் வாங்கவே கூடாது. வாங்கினால் வீட்டில் நிறைய கஷ்டங்கள் வருவதற்கும், நன்மை இல்லாமல் போவதற்கும், நிறைய பிரச்சனைகள் வருவதற்கும் காரணமாக இருக்கும். சில பொருட்கள் அமாவாசை அன்று கண்டிப்பாக வாங்கவே கூடாது அப்படின்னு இருக்குது. சில பொருட்கள் வாங்கினால் நன்மைகள் அப்படின்னு இருக்கும். இன்றைக்கி வாங்கக்கூடாத பொருட்கள் அமாவாசை அன்று என்னென்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இப்போ அமாவாசை அப்படின்னாலே அன்று எந்த பொருளும் நாம் சுபகாரியங்களுக்கு, பூஜை காரியங்களுக்கு நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் எதுவும் நாம் வாங்கக்கூடாது அப்படின்னு அனைவருக்கும் தெரியும். நம்ம அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களின் வழிபாடு முறையை சரியாக செய்ய அந்த நாள் உகந்த நாளாக இருக்கும். அதனால் அந்த நாளில் நம்ம பெருசாக வேறு எந்த பொருளும் வாங்க மாட்டோம். இருப்பினும் நம் தேவைக்கு அந்த தினத்தில் வாங்கவே கூடாத பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் கண்டிப்பாக வாங்கக்கூடாது. எந்த எண்ணெயாக இருந்தாலும் அமாவாசை தினத்தில் வாங்கக்கூடாது. உப்பு அமாவாசை தினத்தில் வாங்கவே கூடாது. மாவு பொருட்கள், அதாவது கோதுமை மாவு, மைதா மாவு, இந்த மாதிரி மாவு இருக்கு இல்லையா, அது வாங்கவே கூடாது அமாவாசை அன்று. அமாவாசை அன்று பூட்டி திறக்கின்ற சாவி பூட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கினால், அந்த பூட்டை நாம் பயன்படுத்தும் போதெல்லாம் நமக்கு அந்த தினத்தில் சண்டைகள் வரும். அதனால் அதெல்லாம் வாங்கக்கூடாது. இன்னும் நிறைய விஷயங்கள் வாங்கக்கூடாததாக இருந்தாலும், இப்போ நாம் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக வாங்கவே கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். அமாவாசை தினங்களில் நாம் முடிந்த வரை புதிதாக பொருட்கள் வாங்குவதையோ வேறு விதமான செயல்கள் செய்வதையோ தவிர்த்து கொள்ளலாம். மூன்றாம் பிறையான திருதியை அன்று நாம் எதுவாக இருந்தாலும் செய்து கொள்ளலாம், அல்லது அமாவாசைக்கு முன்பு நாம் அதை வாங்கி கொள்ளலாம். அமாவாசை அந்த தினத்தில் இந்த விஷயங்கள்லாம் செய்யாமல் இருக்க வேண்டும். நிறைய பேருடைய கேள்வி, அமாவாசை அன்று சாணம் தெளிக்கலாமா அப்படின்னு. கண்டிப்பாக சாணம் தெளிக்கலாம், கோலம் போடக்கூடாது. அன்று லக்ஷ்மியின் நாளாக கூட கருதி கொள்ளலாம். ஆனால் சாணம் தெளிக்கலாம், தவறேதும் கிடையாது. ஆனால் கோலம் இடுவதை தவிர்த்து கொள்ளலாம். பெருக்கி தெளிப்பதை நிறுத்தக்கூடாது. அது நாம் அன்றாடம் செய்யும் அந்த முறையை செய்து கொள்ளலாம். அன்று தானங்கள் நிறைய செய்யலாம், பித்திருக்கள் வழிபாடுகள் செய்யலாம், நீர்நிலைகளில் நிறைய வழிபாடுகள் செய்யலாம், பறவைகளுக்கு நிறைய உணவளிக்கலாம். அன்று எள்ளும் கொள்ளும் நிறைய நாம் பறவைகளுக்கு கொடுத்தால் மிக மிக நன்மையாக இருக்கும். கடன்கள் வந்து சேராது. கொள்ளும் எள்ளும் அன்று நாம் பயன்படுத்தும் பொழுது நிறைய விஷயங்கள் நமக்கு நல்ல விஷயமாக நடக்கும். அதாவது தானமாக கொடுக்கும் பொழுது, இப்போ கொள்ளு இருக்கு அப்படின்னா அதை பறவைகளுக்கு நிறைய போட்டுட்டீங்க அமாவாசை அன்னைக்கு அப்படின்னா, உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எள்ளு நீங்கள் நீர்நிலைகளில் இறைச்சி வழிபாடு செய்யும் பொழுதும் நிறைய பிரச்சனைகள் கரைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்படியாக இந்த அமாவாசை தினத்தில் வாங்குவது என்னென்ன அப்படிங்கிறதையும், வாங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும், என்னென்ன தானம் கொடுக்கலாம், என்ன தானம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.